பரியேறும் பெருமாள். இயக்குனர் பா.ரஞ்சித் தயாரிச்சிருக்கிற முதல் படம். எழுத்தாளராக அறியப்பட்ட மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கிற முதல் படம். கதிர், ஆனந்தி மற்றும் யோகி பாபு நடிச்சிருக்கிற படம். சந்தோஷ் நாராயணன் இசையில பாடல்களும் ட்ரெய்லரும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. கருப்பி பாட்டோட வீடியோ சாங் நேற்று வெளியிட்டாங்க, அதுவும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்கு. இந்த நிலையில பரியேறும் பெருமாளோட சிறப்பு காட்சி ஒன்று நேற்று திரையிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து எழுத்தாளர்கள், சினிமா பிரபலங்கள் படத்தை ஆஹா ஓஹோன்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். குற்றம் கெடுதல் மகளிர் மட்டும் படங்களை இயக்கின பிரம்மா, இந்த படத்தை பார்த்தப்பறம் என்னால் தூங்கவே முடியல, எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்தே ஆக வேண்டிய ஒரு திரைப்படம். அற்புதமான எழுத்து, நடிகர்கள் தேர்வு, கண்டென்ட், அது இல்லாமல் படம் கொடுக்குற நம்பிக்கையும் அட்டகாசமும் இருக்கு. வெல் கிராஃப்டட் மூவி அப்படின்னு பாராட்டிருக்காரு. எழுத்தாளர் திரை விமர்சகர் சாரு நிவேதிதா, பரியேறும் பெருமாள் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல், தமிழ் சினிமாவில் நிகழ்ந்துள்ள ஒரு அற்புதம், சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் கதை சொல்லும் முதல் தமிழ் படம், தலித் அழகியலை முன்வைக்கும் முதல் படமும் கூட. ஆனால் பிரச்சாரம் இல்லை, கலைப்படம் என்ற பாவனை இல்லை, ஒரு நொடி கூட அலுப்பு தட்டவில்லை. ஒரு அற்புதமான உலகத்தரமான படம் பார்த்த திருப்தியை தந்தது பரியேறும் பெருமாள். இயக்குனர் மாரி செல்வராஜ், உனக்கு என் அன்பான முத்தங்கள்னு சொல்லியிருக்காரு. விக்ரம் வேதா படத்தோட இயக்குனர்கள் புஷ்கர் மற்றும் காயத்ரி, பரியேறும் பெருமாள் இஸ் ஆல் ஹார்ட். மாரி செல்வராஜ் வந்து ஒரு ரைட்டர் டைரக்டராக ஒரு மிகப்பெரிய ரெவலேஷனை உருவெடுத்திருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்மளை ஆச்சரியப்படுத்துறாரு. முக்கியமாக நம்பிக்கை, இந்த படம் பெற நம்பிக்கையில் நம்மளை பயங்கரமாக ஆச்சரியப்படுத்துறாரு. கதிர் செம்மையாக நடிச்சிருக்காரு, மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பாராட்டிருக்காங்க. இரும்பு திரைப்படத்தோட இயக்குனர் பி எஸ் மித்ரன், பரியேறும் பெருமாள் ஒரு பொக்கிஷம் மாதிரி, அண்ட் எக்ஸ்ட்ராடனரி டேல் ஆஃப் ஆங்கிஷ் அண்ட் ஒப்ரெஷன். பயங்கரமான கிராஃப்ட்மென்ஷிப், ரைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. படம் முடியும் போது இன்னும் இன்னும் வேணும்னு கேட்குற அளவுக்கு படம் இருக்குது. இந்த படத்தை தயாரித்ததுக்கு இயக்குனர் ரஞ்சித்துக்கு நன்றிகள். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. படத் தொகுப்பாளர் பிரவீன் கேஎல், பரியேறும் பெருமாள் படம் உங்களை சிரிக்க வைக்கும், அழ வைக்கும், அதை விட முக்கியமாக படம் உங்களை யோசிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு அற்புதமான படத்தை தயாரிக்க முன் வந்த ரஞ்சித்துக்கும் ராகேஷுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பெருமைப்படுத்திருக்கீங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டீம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. தயாரிப்பாளர் ஜே சதீஷ்குமார், பரியேறும் பெருமாள் ஒரு இன்டென்ஸான படம், எல்லாரும் செம்மையாக நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரித்த ரஞ்சித்துக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் ராம் ஸ்கூல்லேருந்து வந்த மாரி செல்வராஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருவி படத்தோட இயக்குனர் அருண் பிரபு புருஷோத்தமன், தனது முதல் படத்தின் மூலமாக இனிவரும் அனைவருக்கும் ஆசான் ஆகிறார் எழுத்தாளர் இயக்குனர் மாரி செல்வராஜ். வரலாற்றில் கல்லெறிய வழியமைத்து படையல் செய்த செய்முனி ரஞ்சித் அண்ணாவிற்கும், ஒளியேற்றி பசி வளர்த்த வாழ்முனி ராம் ஐயாவிற்கும் கோடி முத்தங்கள்னு சொல்லியிருக்காரு. மாரி செல்வராஜோட குருவான இயக்குனர் ராம், இந்த படம் உங்களை ஆட வைக்கும், சிரிக்க வைக்கும், அழ வைக்கும், எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் உங்களை கேள்வி கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயக்குனர் விக்னேஷ் சிவன், இந்த படத்தில் வர மாதிரி ஒரு ஷாட்டையாவச்சும் நான் எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவ்வளோ உண்மையாக இருக்க ஒவ்வொரு ஷாட்டும். இந்த மாதிரி படங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வணிக வெற்றி பெற வேண்டும், கோடி கோடியாக வசூலிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க மட்டும் இல்லாமல் திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், சமூக வலைத்தளத்தில் இயங்குறவங்க, எழுத்தாளர்கள், இப்படி இந்த படத்தை பார்த்த அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இத்தனை எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் நாளை செப்டம்பர் 28ஆம் தேதி உலகம் முழுக்க பரியேறும் பெருமாள் வெளியாகுது. ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நிறைய தியேட்டர்களில் வெளியாகல படம், ரொம்ப லிமிட்டடான ஸ்க்ரீன்ஸ் மட்டும்தான் பரியேறும் பெருமாளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் படம் வந்தப்புறம் இந்த நிலைமை மாறும் நம்பலாம். நல்ல படங்களை மக்கள் என்றைக்குமே அரவணைச்சிக்க தயாராக தான் இருக்காங்க. அப்படி ஒரு படமாக பரியேறும் பெருமாள் இருக்கும் நம்புவோம்.